நம்பிக்கைதான் வாழ்க்கை. வேதமும் அதுதான் சொல்லுது. ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்ப சொல்லுது. ஆனா இன்னைக்கு நம்ம எதை நம்புவோம்? மனுஷங்க சொல்றதை நம்புதா, இல்ல ஆண்டவர் சொல்றதை நம்புறதா? ஆண்டவர் சொல்றதை கண்ணால பார்க்க முடியல, எப்படி நம்புவோம்? வசனம் சொல்றது, ஆபிரகாம் அவன் தகப்பனாவான் என்று நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் அவன் தேவனை விசுவாசித்தான், ஆண்டவரும் அதை செய்து முடித்தார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் என்ற அறிகுறி ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவோம், தேவன் அதை நமக்காக செய்து முடிப்பார். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை சூருவரை, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை சூருவரை, நம்புவேன் என்னை சூருவரை, நம்புவேன் என்னை சூருவரை, வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் கைவிட்டாலும் யார் வந்தாலும் யார் போனாலும் பாதையெல்லாம் தடை கற்கள் இருந்தாலும் அந்தகாரம் சூழ்ந்தாலும் காரிருள் இருந்தாலும் நடக்கும் என்ற அறிகுறி இல்லை என்றாலும் நான் இயேசு ஒருவரை நம்புவேன். போதும் பாதை தெரியவில்லை என்றாலும் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் நான் இயேசு ஒருவரை நம்புவேன்.